படம் சூப்பராக இருக்குது, அஜித் செமையாக நடிச்சிருக்காரு. இந்த ரிவ்யூ மற்ற ரிவ்யூவில் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு போகாதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. நாங்கள் தலை ரசிகர் சார், தலை படம் அஜித்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா படமும் பார்த்துருவோம். அஜித் படம் எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க, எங்கள் அம்மா ஃபேன், அஜித் ஃபேனு, அதனால் கூப்பிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு, திடீர்னு அப்படி தான் தோணுது, பைக் ரேஸ் நான் பார்க்குற மாதிரி தான் இருக்கு, ஆனாலும் ஒரு குடும்பத்தில் நல்லதாக இருக்கணும் அப்படின்றத இது பண்ணுறோம். ரொம்ப பிடிக்கும் அஜித் மாஸ், நாங்கள் அஜித் ஃபேன், அதனால் அதை தான் சொல்லுவோம். இல்லை ஆக்சுவலி எனக்கு அஜித் பிடிக்கும், அதனால் வந்து பார்த்தேன். இவன் விஜய் ஃபேனு, நான் அஜித் ஃபேனு, அதனால. ஸோ எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போட்டுருவேன். இவன் இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு, ஸோ கண்டிப்பாக தேட்டரில் கூட்டு போய் வெறி பத்தினு தான் கூட்டு வந்தேன். ஃபேமிலியோட பார்க்கலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி சொல்கிறாங்க. இந்த ட்ரக்ஸு அது இதுன்னு போத பழக்கத்தில் நிறைய பேர் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பசங்கள்லாம் இப்போ உள்ள பசங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அழக அவரை பத்தி சொல்லணுமா? செம்மையா இருந்துச்சு படம், படம் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. வரக்கூடிய காலத்துல எல்லாருமே எல்லா விதமான கலைகளையும் கத்துக்கணும், தற்காப்பு முக்கியம், போலீஸோட நுண்ணறிவு ரொம்ப பிரமாதமா பயன்படுத்தி இருக்காங்க. அந்த தாய்மையை நல்லா காமிச்சாங்க. எல்லாருமே அஜித் ஃபேமிலி தான், அஜித் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு படம், நான் பார்க்க குடும்பத்தோட நல்லா பார்க்கலாம், சூப்பரா எடுத்திருக்கேன். அதை பார்த்து மக்கள் திருந்தணும், தாய் பிறந்தவங்க இதுகளை புறம் பாசத்தை காமிக்கணும், போதைக்கெல்லாம் அடிமையாகிறாங்கல்ல, அதிலேருந்து வெளியே வரணும், திருந்தியே ஆகணும், நம்ம கடமை சொல்கிறோம். படம் சூப்பராக இருக்குது. அம்மா அப்பா நல்லா வளர்க்கணும், அந்த வளர்ந்த பிறகு அவங்க வந்து மாறிடுறாங்க, பசங்க வேலை கிடைக்கணுன்னொன்னு ரெக்ஸ் ஆகி வேறு எங்கேயாவது அடிமை ஆகிற மாதிரி ஆகிடுறாங்க, போதைப்படுத்துற அடிமை ஆகிறதுல அப்படியே மாறிடுறாங்க பசங்க, அது வந்து வேணான்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா நல்லா வழிகாட்டி, அதனால் படிச்சிருந்தா கூட ஒரு சில இது தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த மாதிரி அனுபவ படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா எடுத்துக்காட்டாக இருக்குது. குடும்ப படமாக இருக்குது, ஒரு கெட்ட சீனும் இல்லை, நல்ல படமாக இருக்குது. இந்த படம் காமிச்சா தான் நாலு பேர் வந்து திருந்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். ஹாலிவுட் படம் மாதிரி நல்ல நீட்டாக எடுத்திருக்காங்க, சொல்ல வேண்டியது நல்ல நீட்டாக சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக இளைஞர் பார்க்க வேண்டிய படம், பெரியவங்களும் ரசிக்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் சினிமாவில் தான் இருந்துச்சு, இனி வேற யங்ஸ்டர்ஸ் இருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு தலை மாசம் எப்பவுமே மாசம் தான் நடிப்பார். அந்த அம்மா சென்டிமெண்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பைக் சீன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பைக் ஸ்டாண்டு செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க சூப்பராக இருக்குது, ஒவ்வொரு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, ரைடு இதெல்லாம் பைக் ரைட்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை 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 இல்லை, ரிலேஷன்ஷிப்னால் என்னன்னு சொல்கிறாங்க, அம்மாவுக்கும் மகனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா சொல்கிறாங்க, இளைஞர்களுக்கு நிறையா கருத்து சொல்கிறாங்க, பொதுவாக போதை தடுப்புலேருந்து எப்படி மீள்றது, போதை தடுப்பு எப்படி இளைஞர் ஆளாக்கப்படுறாங்கிறத சொல்கிறாங்க. எனக்கு படத்தில் தூக்கம் தாங்க வந்துச்சு, ஃபுல்லாக மூணு மணி நேரம் வச்சு இழுத்துட்டாங்க. நல்ல நல்ல விஷயங்களை ரொம்ப நாள் கழித்து நீதிக்கு தலைவணங்கு அப்படின்னு எம்ஜிஆர் படம் வந்தது, அதே மாதிரி அழகாக எடுத்து நீதி தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம், ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தையும் கொண்டு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக சூப்பராக கலக்கி எடுத்திருக்காங்க, மக்களுக்கு எளிய முறையில் பிடிச்சி நல்லா இருந்துச்சு. பேரண்ட்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கலாம், ரொம்ப யதார்த்தமாக இருக்குது படம், ஆனால் பட் நல்லா சூப்பராக இருக்குது, இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட் ஃபைனல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஃபயரோட பைக்கில் வர்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இங்கிலீஷ் மூவி மாதிரி இருந்துச்சு. வி என்ஜாய்ட் வெல், படம் நல்லா இருந்துச்சு, பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க, பசங்க எப்படி கெட்ட வயலில் போகிறாங்க, செயினத்து ஒரு போதைப் பொருளுக்காக வந்து அவங்களோட லக்ஸரி லைஃபுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாதுன்றக்காக இது ஒரு உதாரணமாக இருக்கும்னு பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. ஃபுல் மூவியும் வந்து ரேசிங் தான், எமோஷ்னலாக கொஞ்சம் வந்து டம் பண்ண மாதிரி இருக்குது படம். அதனால் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த மாதிரி இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் நிறைய கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இதை பார்த்தா கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. படம் வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. இளைஞர்கள் வந்து எதுவும் வேறு எதுக்கு அடிமையாக போங்க, நல்லா வாழ்க்கை வாழ்ங்க, அம்மா அப்பா சொல்கிற கேருங்கன்றாங்க, சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, அம்மா சென்டிமெண்ட் தான் படம், செமையாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு, ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ அது இருந்துச்சு, அது லாஸ்ட்டாக இருந்துச்சு, அதுவும் செமையாக இருந்துச்சு, பட் ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க, அவங்க பசங்களை வந்து ஒழுங்காக வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லா இருக்கு படம், அஜித் அல்டிமேட் அஜித் குமார் சார், அதனால நான் பார்க்குறோம்.
படம் குடும்பம் படம் சார், நல்லா இருக்கு சார். அம்மா சென்டிமெண்ட் படம், அதனால் பார்க்கலாம் சார். ஆக்ஷன் இருக்குது, குடும்பமும் இருக்குது சார், அதனால் பார்க்கலாம். ஆமாம், குழந்தைங்களாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரீ, அவங்க அவங்க போக்கில் வளர்க்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செம்ம சார் ஆக்ஷன் மூவி, செம்ம. ஹாலிவுட் ரேஞ்ச் இருக்குது சார். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் உண்மையிலே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்க. பசங்கள் வந்து பாதை மாறி போகிறாங்கல்ல, அதை வந்து சொல்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஸ்டேஜஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது படத்தில் போதைப் பொருள் கடத்துறது, செயின் பறிப்பு, இதை பற்றி சொல்கிறாங்க. என்ன இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. ஸ்டன்ஸ்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்குது. அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. டென்ட் நல்லா இருக்குது, அப்புறம் அம்மா சென்டிமெண்ட் வந்து நல்லா இருக்குது. இல்லை, அஜித் படம்னாலே நல்லா தான் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்பயும் ரெகுலர் மூவி மாதிரி இல்லாமல் இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க, அது பிடிச்சிருந்துச்சு. செம்மையாக இருக்கு ப்ரோ படம், நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் அம்மா ஃபேமிலிக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு படத்தில் வந்து ட்ரிங்கிங் வந்து நிறையா ஆயிடுச்சு, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் எல்லாமே. அதை வந்து திருத்திரக்காண்டி சொல்கிறா அப்போ தலை ஃபைட் நல்லாயிருக்கு தானே. படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு படம். நாங்கள் இன்னும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தோம், எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்ஷன் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு, மற்றபடி ஓரளவு பரவாயில்ல, பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு விறுவிறுப்பு சுறுசுறுப்பு, ஒரு நல்லா போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு, நல்லா சுறுசுறுப்பாக போச்சு. இப்போ ஜென்ரேஷன்லாம் போதைக்கு அடிக்ட் ஆகிறாங்க இல்லையா, அதை பற்றி நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இந்த அம்மா பாசம்தான் ஃபஸ்ட்டு, அதுதான். ஆமாம், அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித் குமாருக்கு போடாமல் ஃபுல்லாக எல்லா அம்மாவுக்கும் டெடிகேட் பண்ண மாதிரி போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. பட் வந்து போதடிக்காமல் நல்லா போச்சு. சம் லேகிங் இருந்துச்சு, கொஞ்சம் டயலாக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு. பட் மற்றபடி கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்ல ஸ்டன்ட் சீன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, படம்புறா பிடிச்சது, சண்டை வரும்போது தான் கொஞ்சம் எங்களுக்கு போகிற, மற்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு, படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா படம் செம்மையாக இருந்துச்சு, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணா. ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் பார்த்து அம்மா அஜித்தை பார்க்கறது கண்டி வந்தோம். பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க தெளிவுபடுத்திக்கிறார். இளைஞர்கள் வந்து படித்தாலும் வேலை வேலைன்னு வீட்டிலே இருக்காமல் கிடைக்கிற வேலைக்கு போகணும். போனால் இந்த மாதிரி போகாட்ட பேரண்ட்ஸு வந்து வீட்டில் வேலைக்கு போகலன்னு சொல்கிறப்ப தடமாறி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த சொசைட்டியில் வந்து நிறையா வந்து தவறான விளையங்களுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு விஷயங்களுக்கு நிறைய சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி படம் இருக்கிறப்ப மொத்தத்தில் படம் வந்து ஒரு படம் ஒரு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு சொல்லணும், அஜித் படம் அந்த மாதிரி அளவில் அது நல்ல சப்ஜெக்ட்டு சொல்லியிருக்கு, நல்ல ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டும் கூட. உண்மையிலே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குங்க, நம்ம பார்க்க அருமையாக இருக்குது. ஒரு இடம் பார்க்கலாம், படம் சூப்பராக இருக்குது, அஜித் செமையாக நடிச்சிருக்காரு. இந்த ரிவ்யூ மற்ற ரிவ்யூவில் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு போகாதீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ தானே டிக்கெட் எடுத்திருக்கேன்.